Hello friends, welcome back to our channel. In this video, we will talk about Big Basket products. Actually, 2 days ago, I orders placed things I received. So, the things all in the video. Beginning, I online things but okay, vegetables, grocery items, உங்களுக்கும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும் இல்லையா பிக் பாஸ்கெட்லாம் things எப்படி இருக்கும் என்ன அப்படினு சோ அந்த மாதிரி பயம்லாம் இல்ல நல்லாவே இருக்கு எல்லாமே சோ கண்டிப்பா நீங்களும் இதல ஆர்டர் பண்ணி வாங்குங்க first of all இந்த பேக்கிங்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங்ஸ் தான் சோ எல்லாமே ரீயூசபிள் ஆன பேக்கிங்ஸ் தான் நம்ம things எல்லாம் பார்க்கலாம் இப்போ நான் first வந்து மேல வாப்ல தக்காளி வச்சிருக்கேன் சோ அது வந்து ஒரு 2-3 உடைஞ்சிருச்சு போல இருக்கு அந்த கவர் ஓபன் ஆயிடுச்சு தக்காளி 2 kg ஆர்டர் பண்ணிருந்தேன். இப்போ இதுல வந்து நார்மலா இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் குடுறாங்க. நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பில்லிங் அந்த ரெசிப்ட் வந்துரும். இதனால நமக்கு ரிசீவ் பண்ற டைம்ல ஒரு ரெசிப்ட் நமக்கு கொடுப்பாங்க. இதுவும் தக்காளி பாக்கெட் தான். இதுவும் உள்ள ஏதோ உடைஞ்சிருக்கு போல இருக்கு. இது வந்து பாருங்க கிரீன் chilli. இந்த பேக்கிங்லாம் பாருங்க ரொம்பவே நல்ல பேக்கிங், நீட்டான பேக்கிங். கிரீன் chilli பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அடுத்து இது வந்து ராடிஷ் அப்புறம் இப்போ வந்து மாம்பழம் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா சோ அதனால மாம்பழம் ஆர்டர் பண்ணிருந்தேன் இது வந்து லெமன் லெமனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பேக்கிங்மே பெர்ஃபெக்ட்டான பேக்கிங்கா இருந்துச்சு அடுத்து வந்து மாதுளம்பழம் மாதுளம்பழமும் நான் வந்து யோசிச்சேன் ஏதாவது இப்ப 1 kg நாக பெருசா உள்ள மாதுளம்பழங்கள அது 1-2 போட்டு 1 kg ன்னு கொடுத்துருவானுங்க அப்படி நினைச்சேன் பட் நல்ல அந்த நாட்டு பழம் மாதிரி சின்ன சின்னதா இருந்துச்சு மாதுளம்பழமும் நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து கேரட்ல இந்த நெட் பேக்ஸ் இருக்குல்ல இத வச்சு தான் நான் வந்து இந்த டிஷ் வாஷர் ஸ்க்ரப் செஞ்சிருந்தேன் சோ அத பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க மறக்காம அடுத்து இந்த முட்டைக்கோஸ்ல கூட மேல ஒரு 2-3 இலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு பட் ஆனா நல்லா இருந்தது நான் ஒரு 1 வீக் வச்சு அப்புறம் தான் யூஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு மேல ஒரு 2-3 இலை இந்த மாதிரி பூச்சி அரைச்ச மாதிரி இருந்துச்சு பட் நல்லா இருந்தது அப்புறம் ஒரு கீர்ணி பழம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது தோல்லாம் வெளியில் பார்க்க ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து மாங்காய் பச்சடிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் மாங்காய் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் தர்பூசணி வந்து பார்க்கவே வந்து இது நம்ம நார்மலா ரோட் சைடுலலாம் வாங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மேல ஸ்கின் இது பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம இந்த பப்பாளி பழம் கொஞ்சம் பெருசா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் ஓகே தான் கட் பண்ணி சாப்பிட்டல டேஸ்ட் வைஸ் ஓகே தான் அண்ட் ஒரு ஹார்பிக் பாட்டில் ஒன்று பெருசு அப்புறம் ஒரு 2 kg ஆனியன் பேக் இது வந்து இந்த நெட் பேக்லாம் பார்த்தோம்னாக்க அந்த ஒரு மாதிரி பிளாஸ்டிக்ல வயர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்ல இதுவும் கூட ரீயூசபிள் தான் சோ இப்போ நான் இத எல்லாமே இந்த சைடுல பக்கெட் வச்சிருக்கேன் பாருங்க இதல உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன் இதல எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் ஒரு 10 minutes வச்சிருந்துட்டு 10-15 minutes வச்சிருந்துட்டு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறேன் இந்த பக்கெட்ல கொள்ற அளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டேன் கொஞ்சம் இந்த கிரீன் chilliலாம் மட்டும் தனியா ஒரு பவுல்ல வைக்கிறேன் அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில் போட்டுட்டேன் ஒரு half an hour கழிச்சு அப்புறமா நான் எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுறேன் இப்போ எனக்கு இதில் வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது நார்மல் நம்ம போய் வாங்கும்போதே 2-3 உடஞ்சதெல்லாம் வந்துடும் தான் ஸோ அதை வந்து நம்ம ஓகே தான் வெங்காயம் தக்காளி இந்த மஸ்க் மேலனும் வந்து வெளியில ஸ்கின் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பட் கட் பண்ணி பார்ப்போம் அப்படினு பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஓகே நம்ம இதையும் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி பார்த்துடலாம் பட் ஆனா இன்னும் ஒரு 2-3 நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது இப்பவே ஒரு 2 நாள்ல யூஸ் பண்ணிட்டாதான் ஒரு 1 வீக் மாதிரிலாம் வச்சுக்க முடியாது வெங்காயம் தக்காளி இதுதான் ஒரு 2 kgல இந்த ஒரு 4-5 தக்காளி 2 kg வெங்காயத்துக்கு ஒரே ஒரு வெங்காயம் தான் பட் மற்றபடி ஓகே தான் இது பார்த்தோன்னா பனானா ஒரு 1 kg ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவும் இந்த மாதிரி நல்லா காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி வந்துருந்துச்சு. எல்லா எந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு சப்போட்டா ஒரு டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா பேக்கிங் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு தான் வந்துச்சு. இதில் 1 kgக்கு ஒரு 5-7 பீசஸ் இருக்குது. ஓகே தான், நல்லா பேக்கிங் எல்லாமே ஓகே தான், குட். பாக்ஸ்லாமும் கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணும்போது வராங்கல்ல அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ரீயூஸபிள் தானே, அதனால் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த கீர்ணி பழம் எப்படி இருக்குது அப்படின்னு கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். மற்றபடி ஸ்கின் தான் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பட் உள்ளே கட் பண்ணால் நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதான் ஒரு 2-3 டேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது, இன்றைக்கி நாளைக்கே யூஸ் பண்ணிட்டோன்னா ஓகே தான். இந்த ஜூஸ் போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக இந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பால் ஊற்றியும் அடிக்கலாம், நார்மல் ஒயிட் சுகர் இல்லைனா நாட்டு சக்கரை, இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டுக்கு என்ன தேவையோ அது போட்டு நம்ம கூலிங்காக வச்சு நம்ம குடிக்க வேண்டியதான். இந்த ஜூஸ் வந்து நான் போட்டுட்டேன். இது நான் வந்து வேறு பால் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் கொஞ்சம் சுகர் மட்டும் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, ஜஸ்ட் மேலே அந்த ஸ்கின்னு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான். இப்போது ஒரு 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த தண்ணியில் போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். தக்காளி இந்த மாதிரி க்ரீன் சில்லி இதெல்லாம் தனித்தனி பேஸ்கெட்டில் போட்டேன். இந்த உடஞ்ச இந்த 2-3 தக்காளி வெங்காயம் இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடலாம், அதை யூஸ் பண்ணிடலாம், அதுக்காக தனியாக வச்சுருக்கேன். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் இப்படி தனியாக காய வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த தண்ணிலாம் காஞ்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுன்னா நமக்கு திங்ஸ்லாம் நல்லபடியாக வருமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் மிஸ்ஸஸ் மச்சானை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.